Hi guys, welcome back to my channel Super Smart. So in this daily aptitude series la vandu nama continuous ah paathirukka group 1 2014 question paper la irukka or question da vandu paakaporu. So enna question eppadi solve pannonrendra video ku la poi paakalam. So vaanga video ku la polalam. ஸோ இன்னையோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டேப் சம், அதாவது டைம் ரிலேட்டடான ஒரு சம்மாக வந்துட்டு இது இருக்குது. ஸோ இங்கே க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டேப் இருக்குது, டேப் ஏ ஒன்று, டேப் பி ஒன்று. ஸோ ரெண்டு டேப்பும் வந்துட்டு ஒரு டேங்கை வந்துட்டு 10 மணி நேரத்துலையும் 15 மணி நேரத்துலையும் ஃபில் பண்ண முடியும். அதாவது ஏ டேங்க் மட்டும் ஃபில் பண்ணுச்சுன்னா 10 மணி நேரம் ஆகும், பி டேப் மட்டும் ஃபில் பண்ணுச்சுன்னா 15 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரெண்டு டேப்பையும் என்ன பண்ணுறாங்கன்னா, 4 மணி நேரத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, பி டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தா ஏ. ஸோ 4 மணி நேரத்தில் ரெண்டு டேப்பும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிச்சிருச்சு, ரிமைனிங் இருக்கிற ஒர்க்கை வந்துட்டு ஏ மட்டும் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ அந்த ரிமைனிங் இருக்கிற ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து டேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு 10 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 1 மணி நேரத்துக்கு ஏவோட ஒர்க் எவ்வளோவா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/10 இருக்கும். அதே மாதிரி பியோட ஒர்க் வந்து எவ்வளோ ஹார்ஸ்ன்னு பார்த்தா 14 hours வந்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டேங்கை ஃபில் பண்ண. அப்போ 1 hour அது எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1/15 அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ நேரம், 4 hours. ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ண போது அப்படின்னா 1/10 + 1/15. ஸோ இது 15 + 10 / 1/50 பண்ணிங்கன்னா 150 வரும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து 25/150. ஸோ 25 1s are 25 6s are. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு, அதாவது இது வந்து 1 hour. ஸோ 1 hourல் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 1/6. அப்போது 4 hoursக்கு ஏ ப்ளஸ் பி வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 × 1/6. அப்போ இங்கே என்ன வரும், 2 வரும், இங்கே வந்து 3 வரும். ஸோ 2/3 பார்ட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 4 hoursல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ஷன்லேருந்து 2/3 வந்து போயிடுச்சு, அப்போ மீதி என்ன இருக்கும், 3/2 / 3, அப்போ என்ன இருக்கும், 1/3. ஸோ 1/3 பார்ட்டை வந்துட்டு ஏ மட்டும் இப்போ கம்ப்ளீட் பண்ண போது, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ வந்துட்டு 10 hoursல என்ன பண்ணிடுது, ஃபுல் டேங்க்கையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுதுன்னு தெரியும். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ டேங்க் வந்து கம்ப்ளீட் ஆகணும், 1/3 பார்ட் ஆஃப் த டேங்க் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஸோ அதுக்கு எடுக்கிற டைமிங்கை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 1/3 கூட அது வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கிற டைமிங்கை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ அது ரிமைனிங் இருக்க டேங்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10/3 hours வந்து எடுத்துக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த மாதிரி டேங்க் சம்ஸ், டைமிங் சம்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நாளைக்கு இன்னொரு சம்மோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.